எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிகி தமிழா. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக கேபிள் டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்மார்ட் டிவி, இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலும் ஒரு டெக்னாலஜி வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அதில் நிறைய ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் இருக்குது, அமேசான் ப்ரைம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, வியூ இருக்குது, ஜீ இருக்குது, சன் நெட்ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ எல்லாரும் ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து அமேசான் ப்ரைம் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு முன்னிலையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அமேசான் ப்ரைமுக்கு வெறும் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் மட்டும் இல்லை, அதை நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம், அமேசான் ப்ரைம் வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் டெலிவரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா அமேசான் ப்ரைம் வந்து எவ்வளோ, அதுக்கப்புறம் அமேசான் ப்ரைம் எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே அமேசான் ப்ரைம் வீடியோக்குள்ளே எப்படி இன்டர்ஃபேஸ்லாம் இருக்க போகுது, அப்புறம் நீங்கள் இந்த ப்ரைமை வந்து எப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆப்பாக நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அமேசான் ப்ரைம் முடியும்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா வந்து வரும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மெகா ஹெட்ஃபோன் கிவ் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த கிவ்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணனா வந்து இங்கே காட்டுறேன், கண்டிப்பாக அந்த கிவ்வே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிவ்வே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அமேசான் ப்ரைம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அமேசான் ப்ரைம்னா எதுவுமே இல்லைங்க, அமேசான் ஆஃபர் பண்ணுற ஒரு சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1000 ரூபா ஒரு வருஷத்துக்கு வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1000 ரூபா கட்டினா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுனா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் வந்து அமேசான் ப்ரைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆப் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி, இந்த 5 ஆப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக அந்த அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கட்டிட்டா போதும். இதெல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசான் நமக்கு அந்த ஸ்டோர் இருக்கு. ஸோ அமேசான் ஸ்டோர்ல நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 டே டெலிவரி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது வந்து நீங்க 100 ரூபா பொருளாக இருந்தாலும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50000 ரூபா பொருளாக இருந்தாலும் நீங்க வந்து 1 டே டெலிவரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1+60க்குள்ள போறேன். ஸோ 1+60க்குள்ள போனப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பை டுமாரோ. ஆமாங்க, நான் வந்து இன்னைக்கு நைட் ஆர்டர் பண்ணால் கூட நாளைக்கு காலங்காலத்தில் கொண்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா 1 டே டெலிவரியும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வருஷம் பூரா நீங்கள் வந்து 1000 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் அந்த 1000 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து 1 டே டெலிவரி வந்து ஃப்ரீ. ஸோ இது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ரொம்ப ஒரு சீப்பான ப்ராடக்ட்டை கூட நான் பார்க்குறேன். பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபோர்ட் வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ட்ரைபோர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் விலை வந்து 800 ரூபா அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீ டுமாரோ டெலிவரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆமாங்க, நாளைக்கு காலங்காத்தால் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்ககிட்ட அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 டே டெலிவரி வேணுன்னா நீங்கள் வந்து 100 ரூபா வந்து கட்டணும். ஆனால் அமேசான் ப்ரைம் மெம்பராக இருந்தால் நீங்கள் வந்து கட்டவே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதிகமாக அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன், நிறைய ஆக்சசரிஸ் எல்லாமே அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு தடவை 100 ரூபா கொடுத்தது பதிலாக ஒரு தடவை நம்ம வந்து வருஷத்துக்கு 1000 ரூபா கட்டிட்டோம்னா நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் வேணாலும் 1 டே டெலிவரி வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அமேசானில் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் வந்து 1 டே டெலிவரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெலிவரி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமேசான் சேலில் நமக்கு வந்து வரும். இந்த அக்டோபர் அப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் கிரேட் இண்டியன் டே சேல் அப்படிலாம் வரும். அந்த மாதிரி சேல் அப்போ எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சில சூப்பரான டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்கும். சில கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு தான் சேல் ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம் மெம்பர் இருந்தால் உங்களுக்கு வந்து இன்றைக்கே வந்து சேல் ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் எல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ரைம் மெம்பர் இருந்தால் அமேசான் ஷாப்பிங்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி 1 டே டெலிவரி எல்லாமே கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோ. ஆமாங்க, அமேசான் ப்ரைம் வீடியோக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அமேசான் ப்ரைம் வீடியோனா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அமேசான் ப்ரைம் வீடியோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்து நீங்கள் டிவிலாம் பார்க்க முடியாது, ஆனால் அவங்க வந்து சில படம் அப்புறம் டிவி ஷோஸ் எல்லாமே வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அமேசான் ப்ரைம் வீடியோக்குலாம் நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து மூவி செக்ஷன் வந்து போகிறேன். மூவி செக்ஷன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டாக தமிழ் மூவிஸ்க்குள்ளே நான் போகிறேன். ஸோ தமிழ் மூவிஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ படம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விசுவாசம் இருக்குது, கேஜிஎஃப் இருக்குது, பேரன்பு, இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து நிறைய படம் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க நல்ல ஒரு பழைய படம் கலெக்ஷன் கூட நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து
பழைய மணிரத்னம் படம் இமா எல்லா படமும் வந்து இதுக்குள்ள நமக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன் ஆஃப் தமிழ் மூவிஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ நீங்க வந்து ரீஜனல் லாங்குவேஜ் அதிகமாக பார்ப்பீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நமக்கு நிறைய படம் வச்சிருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நெட்ஃபிளிக்ஸ் வந்து கண்டிப்பாக அமேசான் பிரைம் வீடியோட நிறைய டைட்டில்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நெட்ஃபிளிக்ஸ் வந்து மோஸ்ட்டாக இங்கிலீஷ் டைட்டில்ஸ் தான் இருக்கும். அவங்க வந்து ரீஜனலில் இன்னும் அவ்வளோவா வரல அப்படின்னா சொல்லணும். ஸோ அமேசான் பிரைம் வீடியோவில் நீங்கள் வந்து இப்படி தான் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் இருக்கும். ஹோமில் வந்து நமக்கு எல்லா படமும் பார்க்கலாம். இதில் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி கனடா அப்படின்னு சொல்லி எல்லா மொழியிலும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிவி ஷோஸ் கூட இவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டிவி ஷோஸ் பார்க்குறதா இருந்தால் கூட டிவி ஷோஸ் வந்து பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூவிஸ். ஸோ மூவிஸ் வந்து நான் காமிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா படமும் இதில் இருக்கும், இங்கிலீஷ் படம் எல்லாமே. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு வாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த புது படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து வந்துடும். ஸோ அமேசான் பிரைம் வீடியோ வந்து ஃபோனில் மட்டும் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து டிவியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிவைஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அமேசான் பிரைம் வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்யூட்டரில் படம் பார்ப்பேன், அப்படி இல்லைனா என்கிட்ட வந்து அந்த எம்ஐ பாக்ஸ் இருக்குது. ஸோ எம்ஐ பாக்ஸில் வந்து டிவி கனெக்ட் பண்ணிட்டு நான் டிவியில் கூட பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனைக்கும் சொல்லணும்னா பிளே ஸ்டேஷனில் கூட நீங்கள் வந்து அமேசான் பிரைம் வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான் பிரைம் வீடியோக்குள்ள இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்துக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அமேசான் பிரைம் வீடியோக்குள்ள நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய கிட்ஸ் செக்ஷன் கூட நமக்கு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமேசான் பிரைம் வீடியோக்குள்ள இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ புது புது படம் கிட்ஸ் கார்ட்டூன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இருக்கும். இதில் இன்னொரு சிறப்பு அமைச்சர் எனக்கு சுத்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ ஒரு படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சலாம், எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ அமேசான் பிரைம் வீடியோக்குலாம் நமக்கு இப்படி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அமேசான் மியூசிக். ஆமாங்க, நிறைய பேர் வந்து இப்போ தனியாக வந்து காசு கட்டிட்டு இருப்போம் யூடியூப் மியூசிக் ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து காசு கட்டவே தேவையில்ல. நம்மளுக்கு வந்து அமேசான் மியூசிக் வந்து நமக்கு இந்த பிரைம் மெம்பர்ஷிப்லேயே நம்மளுக்கு வந்து இன்க்ளூடடாக வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசான் மியூசிக்கில் உலகத்தில் இருக்க எல்லா பாட்டும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளஸ் இந்த ரீஜனல் கலெக்ஷனாக நமக்கு வந்து அமேசான் பிரைம் மியூசிக்கில் நல்ல ஒரு ரீஜனல் கலெக்ஷனே வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு இப்போ வந்து நட்பே துணை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரீசெண்டாக. ஸோ அதில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தம் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேலிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து அமேசான் பிரைம் மியூசிக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக இன்னொரு மியூசிக் சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து காசு கட்ட தேவையில்லை. இல்லாட்டி நீங்கள் வந்து நெட்லேருந்து பாட்டு டவுன்லோட் பண்ணி கூட கேட்க தேவையில்லை. நீங்கள் வந்து இங்கேருந்தே நீங்கள் வந்து எல்லா பாட்டும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸ்டிங் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இந்த கூகுள் குரோம் கேஸ்ட் டிவைஸ் ஏதாவது வச்சுன்னா அது கூட நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீ பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மீ பாக்ஸ் வந்து எனக்கு காட்டு தயாரி சமைத்த பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பீக்கர் இருக்குது, பெட்ரூம் ஸ்பீக்கர் அப்படிங்கூட நமக்கு வந்து காட்டுது. ஸோ அதில் கனெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து பாட்டு எல்லாமே வந்து கேட்டுக்கலாம். ஸோ திருப்பியும் சொன்ன மாதிரி இது கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா பாட்டும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெட் இல்லாத போது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைம் வீடியோவில் நீங்கள் வந்து ஃபுல்லாக நிறைய படம் வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம் மியூசிக்கில் எல்லா பாட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கேட்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே கட்ட தேவையில்ல. அதே காசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைம் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசான் ப்ரைம் நவ் வந்து இப்போதுக்கு சென்னையில் வந்து வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அமேசான் ப்ரைம் நவ் வந்து நம்மளுக்கு இப்போ பெங்களூர் ஹைதராபாத் கொல்கட்டா டெல்லியில் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது, இன்னும் சென்னையில் வந்து வரல. ஸோ நான் வந்து காட்டுறேன். ஸோ சும்மா ஒரு பின்கோடு வந்து நான் போடுறேன். ஸோ பின்கோட் போட்டால் நமக்கு வந்து இன்னும் சென்னையில் லான்ச் ஆகலை அப்படின்னா காட்டும். ஸோ அது பதிலாக நம்ம வந்து சும்மா வேறு ஒரு சிட்டி வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் பெங்களூர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா காலங்காத்தால 6 மணிலேருந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் நமக்கு வந்து டெலிவரி வந்து இதில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 50 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தா மட்டும் போதும். ஆமாங்க, ப்ரைம் மெம்பர் அந்த கூட நீங்கள் வந்து 50 rupees வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். கொடுத்தா நீங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2 மணி நேரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 12 o'clock பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அந்த ஃபோன் கூட டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ 2 hoursல உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து கிடச்சிரும். இது வந்து இன்னும் நமக்கு வந்து சென்னையில் வந்து லான்ச் பண்ணல, பட் மேஜரான சிட்டிஸில் வந்து நமக்கு இன்னும் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வரும். ஸோ அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் இந்த சர்வீஸ் கூட 2 hours டெலிவரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபைனலாக வந்து அமேசான் கிண்டில் வந்து நமக்கு இருக்குது. ஆமாங்க, நீங்கள் வந்து நிறைய புக்ஸ்லாம் படிப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் கட்ட தேவையில்லை. நீங்கள் வந்து அமேசான் பிரைம் மெம்பராக இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இது கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய தமிழ் புக்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறையா இந்த தமிழ் புக்ஸ்லாம் படிக்கிறதா நமக்கு நிறைய தமிழ் புக்ஸ் கூட இருக்குது இல்லை. ஸோ யா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆத்தரை வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு தமிழ் ஆத்தரை வந்து சர்ச் பண்ணலாம்.
ஸோ சர்ச் பண்ணோடனே நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து நிறைய தமிழ் புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய தமிழ் புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தமிழ் புக்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக வந்து படிச்சுக்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு 1, 2, 3, 4 அஞ்சு ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி அமேசான் டெலிவரி யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைம் வீடியோ, ப்ரைம் மியூசிக், அப்புறம் ப்ரைம் நவ், அமேசான் கிண்டல். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1000 ரூபா கட்டினா நீங்கள் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு டிவைஸில் தான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ஒரு அஞ்சு பேர் காசு போட்டு வாங்கினீங்கன்னா கூட அஞ்சு பேர் அவங்க தனித்தனி மொபைல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான் ப்ரைமில் வந்து நம்மளுக்கு லிமிட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரால எத்தனை மொபைல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அமேசான் மெம்பர்ஷிப் வந்து வாங்குவோம். நான் வந்து காலேஜில் படிக்கிறேன். ஸோ காலேஜில் படிக்கும்போது நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து வாங்கிடுவோம். ஸோ ஆளுக்கு 200 ரூபா போட்டு ஒரே இமெயிலடி ஒரே பாஸ்வேர்ட் வச்சுட்டு நாங்கள் வந்து எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் கூட அப்படி பண்ணிக்கலாம். ஸோ 200 ரூபீஸ் தான் அவங்க ஒருத்தருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம வர்த் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாக்கு ஒரு சம வர்த் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அப்புறம் வேறு ஏதாச்சும் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்க்கு வீடியோ வேணால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நமக்கு இதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.